ஆரம்பிக்க அருள் கிடைத்தால் பொருள் தானாக கிடைக்கும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க எப்பயுமே. ஏன்னா நிறைய பேருடைய திறமைகள், நிறைய பேருடைய வாழ்க்கை நடைமுறை, நிறைய பேருடைய குணாதிசயங்கள், நிறைய பேருக்கு கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட், எப்படி சொல்றது, பிறக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு நிறைய ஒரு வரத்தை கொடுத்துருப்பாரு அவர். இது எல்லாமே அவங்க இழக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அளவுக்கு அதிகமான பொருளை தேடுறதுனாலேயோ, தேவைக்கு அதிகமான பொருளை தேடுறதுனாலேயோ தான் அவங்களுக்கு கிடைச்ச அவங்களுடைய நிஜ குணத்தையும் அவங்க இழந்துடுறாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்றேன், அருள் கிடைத்தால் அத்தனை பொருளும் தானாக கிடைக்கும். நீ தேடி அலையவே வேண்டாம். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டும், கடவுளுடைய அந்த பரிபூர்ண சக்தி மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா, நீ என்ன கேட்குறியோ, என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது நம்ம தானாகவே வந்து அடைஞ்சிடும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அதை அடைஞ்சிடுவ. அதனால் எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி பொருள் இருந்தால் தானே சாமி நம்ம சாமியும் கூட முடியும். அருள் கிடைச்சிச்சுன்னா ஏன் திருப்பி யோசிக்க மாட்டீங்க? அருள் கிடைச்சிச்சுன்னா பொருள் ஒரு பொருட்டா? பொருட்டே இல்லையே. இப்படி திரும்பி யோசிச்சவங்க அத்தனை பேருக்கு தான் பொருள் அபரீதமாக கிடைச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி யோசிச்ச அத்தனை பேருக்கும் தான் பொருள் அளவுக்கு அதிகமாக அபரீதமாக கிடைச்சிருக்குது. பொருள் மட்டும்தான் வேணும்னு நினைச்சவங்க யாருக்கும் அருளும் கிடைச்சதில்லை, பொருளும் கிடைச்சதில்லை. அதனால அருளை வேண்டுங்க. உங்களுக்கான பொருள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அருளை தேட தேட உங்களுடைய புத்தி சாதத்தையும் வெளிவருது. அருளை தேட தேட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படுது. அருளை தேட தேட உங்களுடைய அறிவு அபரிதமாக மாறுது. நல்ல பல கருத்துக்களை போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, நல்ல பல கருத்துக்கள் பேசுகிறவங்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறீங்க. எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சாதிக்கணும், எதையோ ஒன்றை செய்யணும், ஏதோ ஒன்று அடையணும், இப்படி மட்டும்தான் இருக்கும். இந்த நெகட்டிவிட்டின்ற தாட்டுக்கே நீங்கள் வரமாட்டீங்க. நெகட்டிவ் சைடை நீங்கள் யோசிக்கூட மாட்டீங்க. இது மாதிரிங்க இது மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றும் கொல்லப்படாது, கடவுள் இருக்கிற பார்த்துக்குவார், கண்டிப்பாக ஜெயிச்சிடணும். இந்த வார்த்தைகளில் எப்பயுமே உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரிக்கே போவீங்க, ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது, நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன், அதெல்லாம் கொல்லப்படாத, கடவுளை வேண்டு. திடீர்னு பார்த்தா தெய்வாதீனமாக அவன் நல்லாயிடுவான். அப்போ உனக்குள்ளேச்சா நான் வேண்டாம் பண்ணல, அதுதான் நம்ம. அப்போ இது அங்கே வர வச்சு உன்னுடைய எண்ணங்கள். அப்போ நம்ம எண்ணங்களில் என்னென்னலாம் விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் மரமாக மதிக்க போகுது. இப்போ நான் ஒரு எண்ணத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆசிரமம் வரணும், இங்கே இப்படிலாம் இருக்கணும், விதைச்சது எப்பயோ இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ கடினங்களை சந்திச்சிருந்தாலும் ஒரு நாள் இங்கே உட்காந்து பேசுகிற அளவுக்கு கடவுள் அதுக்கான வழியை கொடுத்துட்டார்ல. நம்ம எண்ணங்களை விதைக்கிறப்ப நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா கூட இருக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் அது உருவாக்குறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இல்லையா. அப்போ எண்ணங்களுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்ல விதைகளை விதைக்கிறோமோ அது நிச்சயமாக ஒரு நாள் மரமாகவோ பெரிய விருட்சமாகவோ மாறதான் செய்யும். சரியா?